हलो फ्रेंड्स, वेलकम टू नांजिल समेल उलगम। इन्नैक्कु नम्म पाक्क पोर रेसिपी वाळैक्काय पोडिमास। इदुक्कु तेवैयान पोरुट्कल वाळैक्काय, ओरु कप तेंगाय, इरंडु पच्चै मिळगाय, रेंडु पल्लु पूंडु, नालु चिन्न वेंगायम், ஒரு டீஸ்பூன் சீரகம். இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன். வாழைக்காயை இரண்டு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தண்ணி சூடானதும் வாழைக்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வாழைக்காய் துண்டுகளை நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாழைக்காய் துண்டுகளை வெளியில் எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறின உடனே வாழைக்காயில் உள்ள தோலை நீக்கிடலாம். வாழைக்காயில் உள்ள தோலெல்லாம் நீக்கியாச்சு. அடுத்தது ஒரு துருவல்ல துருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காயையும் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பூண்டு, பூண்டு வேண்டானா ஆட் பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய், சீரகம் எல்லாம் சேர்த்து கோஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது துருவி வச்சிருக்க வாழைக்காயை சேர்த்துடலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வாழைக்காயை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வாழைக்காய் பொடிமாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.